ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனெக்டிங் டாட்ஸ் ஹிஸ்ட்ரி இன் திஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாகியோட அட்டாக் பற்றி. அதாவது ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பிளானுக்கு பேர் என்ன அப்படின்னா, மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அந்த பிளானோட பேர். ஸோ இந்த பிளானுக்கு இன்றைக்கி வந்து ஆனிவர்சரி, அதாவது August 13th வந்து ஆனிவர்சரி. அதனால் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக 1939லேருந்து 1946 வரைக்கும் வேர்ல்டு வார் செகண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட 1940-41 காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜப்பான் வந்து அமெரிக்காவில் இருக்க பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற அந்த பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற அந்த படம் நம்ம பார்த்துருப்போம். அந்த துறைமுகத்தில் வந்து ஜப்பான் வந்து அஃபீஷியலாக தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து யூஎஸ் மேலே வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து நம்ம மேலே வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாரில் கூச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு சீரியலான எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் டூக்காக அமெரிக்கா தன்னுடைய இடத்த வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும், நம்மளுடைய அலைஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நட்பு நாடுகளோட ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு இது பண்ணும், ஜெர்மன்ஸ் வந்து ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அதே கட்டத்தில் ஜெர்மன் அதுக்கு முன்னாடி 1938-30 வரைக்கும் ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அணுவை பற்றின ரிசர்ச் வந்து எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அமெரிக்கா மற்றும் அதோட நேச நாடுகளுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஜெர்மன் வந்து அணு ஆயுதங்களை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அமெரிக்கா மற்றும் நேச நாடுகள் இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் 1942 வந்து மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் யார் யார் அப்படின்னா, யூஎஸ்ஸு, கனடா மற்றும் யூகே வந்து இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற, என்ன சொல்கிறது, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபியரில் ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இது. ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இதில் வேலை செஞ்சவங்க மட்டும் 130,000 பேருக்கு மேலே இந்த திட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் லீடாக போடுறாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து டிசைன் பண்ணுற டீமோட இதை ஃபுல்லாக என்டையர் செட்டப் வந்து அவர் தான் கவனிச்சிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதே கட்டத்தில் 1943-44 என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ரியாக்டரே ஒன்று தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரியாக்டர் வந்து அமெரிக்காவில் ஒரு ரெண்டு இடத்துல செட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கணும் அப்படின்னா, புளுட்டோனியம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அந்த காலகட்டங்களில் புளுட்டோனியம் வந்து கண்டுபிடிக்காம தான் இருந்துச்சு. ஸோ யுரேனியத்தில் ரொம்ப வீரியத்தன்மை கொண்ட ஒரு யுரேனியத்தை வச்சு அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிக்குது. ஸோ அதில் 1940களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யுரேனியத்திலேருந்து புளுட்டோனியம் பிரித்தெடுக்கிறத வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அது மூலிமா ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக, என்ன சொல்கிறது, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக புளுட்டோனியத்தை எப்படி எடுக்க முடியும், அந்த புளுட்டோனியத்திலேருந்து அணுக்கரு பிளவை எப்படி கொண்டுட்டு வருது, அணுக்கரு இணைவை எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரிசர்ச் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா ஸ்பைஸ் வந்து இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து ஜெர்மன் ஸ்பைஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு சீக்ரெட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்ரெட்டாக பண்ணாங்க. அப்போயும் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ரஷ்யன் ஸ்பைஸும் இருக்காங்க, அதனால நாம் வேறு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ஆனால் இந்த விஷயங்கள் ரஷ்யன் ஸ்பைஸுக்கு எப்படியோ தெரிஞ்சு அந்த மேட்டர் வந்து ஸ்டாலினுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால இவங்க என்டையராக தன்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு கொண்டுட்டு போய் அங்கே கொஞ்சம் பேர்த்த ஒர்க் பண்ணி அது மூலிமா சீக்ரெட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற முத கொண்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே டைமில் July 15, 1945 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலமோ கோண்டா அப்புறம் ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த அணுகுண்டு சோதனையோட முயற்சியை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு இடத்துல நடந்தது வந்து தெரில, ஆனால் ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்தது வந்து ரஷ்யனோட ஸ்பைஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. இதை பற்றி ஜெர்மனியில் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட உளவாளிகளுக்கு தெரியாமல் அவங்க வந்து அணுகுண்டு சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த அணுகுண்டு சோதனை வந்து ஜப்பான் மேலே வீசுறதை அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும்
ஜெர்மனில் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஜப்பான் வந்து இது ஃபுல்லாக நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க வந்து வெப்பன்ஸ் செஞ்சுக்கிறத விட அதனுடைய ஓர்ஸ், அதாவது அதனுடைய ரா மெட்டீரியல் செய்கிறதுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை வந்து அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. வெறும் 10% மட்டும்தான் அந்த வெப்பன் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த யுரேனியம் ஓருக்காக அவங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து யுரேனியம் ஓர் எடுத்துகிட்டு அது மூலிமா ப்ளுட்டோனியம் எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கிற முயற்சியை வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2-3 வருஷமாக அதை தான் பண்ணினாங்க. ஸோ அந்த July 15 அப்புறம் நடந்த அந்த சக்ஸஸ்ஃபுல்ல வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்படி என்ன அப்படின்னா, இந்த குண்டுனால் கண்டிப்பாக இந்த உலகம் என்டையர் வேர்ல்டே சேஞ்ச் ஆக போது, இந்த வார் வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் ரூஸ்வெல்ட் தான் யுஎஸ் அதிபராக இருந்தார். அவர் வந்து சப்போஸ் இந்த பிளான் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா போர் முடியறதுக்குள்ளே ஜெர்மனி மேலேயும் இந்த அணுகுண்டை வீசணுங்கிற மாதிரி அவரோட க்ரோவ்ஸ் அப்படிங்கிறவர் தான் அப்போ வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான லீடராக இருந்தார். ஸோ அவர்கிட்ட கூட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மிஷனுக்கு அப்புறம் அவங்க அதுக்கான ப்ராடக்ட்ஸ், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த வெப்பன்ஸை வந்து எப்படி கொண்டு போயிட்டு அந்த பாம்பை வந்து ட்ராப் பண்ணுறது, எது மூலிமா ஒரு விமானத்து மூலிமா ட்ராப் பண்ணணும், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஈவன் வந்து கியூபாவில் வந்து ஒரு பூசணிக்காய் குண்டெல்லாம் வச்சுட்டு கூட அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஓர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்பன்ஸை வந்து கொண்டுட்டு போகிறப்ப ஈவன் ஒரு அமெரிக்காவோட யூஎஸோட நீர்மூழ்கி கப்பல் வந்து ஜப்பானால் முறியடிக்கப்பட்டு அந்த கப்பல் என்டையர் கப்பலும் க்ளோஸ் ஆனதாக தகவலும் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 குண்டு அந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஏதாவது ஒரு ஏர்க்ராஃப்டை வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அது வந்து வேலைக்காகாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போயிங் B-29 அப்படிங்கிற அந்த ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டில் தான் அந்த லிட்டில் பாய் அண்டு ஃபேட்மேன் அப்படிங்கிற அந்த 2 குண்டையும் கொண்டுகிட்டு போயிட்டு ஹிரோஷிமா நாகசாகியில் அடுத்த இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் மிஷனுக்கு அப்புறம் அந்த July 15 அப்புறம் ஆகஸ்ட்டில் வந்து 2 வெவ்வேறு டேட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மான்ஹாட்டன் ப்ராஜெக்டில் என்னென்ன ஏரியாஸில், அதாவது இந்த ஜப்பானில் எந்தெந்த இடத்து மேலே குண்டு வீசணும் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் வந்து கொகுரோ, ஹிரோஷிமா, ரைகாட்டா, கியோட்டோ அப்படிங்கிறது வந்து அவங்க லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன அப்படின்னா, கியோட்டோ அப்படிங்கிறது வந்து மதம் சார்ந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக கியோட்டோ மேலே நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் அணு ஆயுதத்தை மட்டும் இல்லாமல் ஈவன் எந்த ஒரு ஆயுதங்களையும் வந்து கியோட்டோ மேலே பிரகடனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் கியோட்டோவை தூக்கிட்டு அந்த இடத்துல நாகசாகியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகியை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 மிஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல கிட்டத்தட்ட 24 hours வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவன் வித்தின் ஒரு 10 டேஸ்லேயே வந்து நம்ம இன்னொரு குண்டை கூட யூஸ் பண்ண முடியும், நம்மளால் செப்டம்பரில் ஒரு 3, அக்டோபரில் ஒரு 3 நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா திட்டங்களையும் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. பட் இதனால் ஏற்பட்ட எஃபெக்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட என்டையர் என்ன சொல்கிறது நியூக்ளியர் வெப்பன் இண்டஸ்ட்ரியே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்ட குண்டு வந்து என்டையர் உலகத்தையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. யார் அணுகுண்டு பயங்கரமாக அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க வந்து வல்லரசு அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த குண்டு வெடிப்பு தான் மாற்றுச்சு. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அணு ஆயுதங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு பயங்கர பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் அமைது. யார் யாரெல்லாம் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு மறைமுகமாக அணுகுண்டு சோதனையை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க சோதனை நடத்துகிறாங்க. ஸோ அதேனால தான் அவங்க வந்து அணுகுண்டு சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடு வந்து பயந்துக்கிட்டு அந்த நாட்டு மேலே போர் எடுக்கிற சம்பவமும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அணு அந்த 1900 காலகட்டத்தில் இந்த அணுவில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாட்டையே உருவாக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வரும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி அதோட லாஜிக்ஸை பேஸ் பண்ணி நாம் எதை சொல்ல போகிறோம். இது வரைக்கும் தமிழில் யாரும் சொல்லாத நியூஸாகவும் கூட இது இருக்கலாம். தேங்க்யூ.